Hi friends, welcome to my channel Homemakers Ideas. In this video, we will talk about a useful DIY video. In this case, we will use a cardboard box. This is a space saving organizer. இதில மெயினா தெர்மாகோல் ஷீட் நமக்கு தேவைப்படும் சைஸ் வந்து திக்கா இருந்துச்சுனா ரொம்ப நல்லது ரெண்டு பர்பஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் இந்த ரோல் பாத்தீங்கன்னா விண்டோனுடைய கிளாஸ்ல வந்து ஃபிக்ஸ் பண்றது பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் இத வந்து நான் பாக்ஸ்னுடைய உள் பக்கத்துல மட்டும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துர்க்கேன் பாக்ஸ்ல வந்து கேப் எங்கெங்க இருக்கோ அதைய எல்லாத்தையும் நம்ம வந்து செலோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கணும் இது வந்து பெரிய சைஸ் பாக்ஸ் இது வந்து நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணப் போறேன் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ரெண்டு சைடுலயும் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கணும் பாக்ஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் மேலயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இது போல ரெண்டா கட் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு ரெண்டு பாக்ஸ் கிடைக்கும் இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து ஆர்கனைசரா யூஸ் பண்ணப் போறோம் இப்போ நம்ம ரெடி பண்ற இந்த ஆர்கனைசர் வந்து மல்டி பர்பஸா நமக்கு யூஸ்புல்லா இருக்கும் கிச்சன்ல யூஸ் பண்ணலாம் கிட்ஸ்னுடைய ரூம்ல டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் இல்லனா வார்ட்ரோப்ல Dress எல்லாம் கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸ்னுடைய உள் பக்கத்திலே நம்ம வந்து நல்ல கம் வச்சிட்டு ஒட்டிக்கலாம் உள் பக்கத்துலயே வந்து glue gun வச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து நான் வந்து ஒட்டிக்க போறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் வைக்கிறதுனால நம்ம வந்து கிச்சன்ல இதை யூஸ் பண்ணலாம் கிட்ஸ்னுடைய டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் Dress எல்லாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் clean பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாக்ஸ் ரெண்டையும் ஒன்னு மேல ஒன்னு வைக்கும்போது வெறும் கார்ட்போர்டா இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம திங்ஸ் வைக்கும்போது அது பெண்டாக இருக்க சான்ஸ் இருக்கு அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம மிடில் வந்து இந்த மாதிரி தெர்மாகோல் பீஸ் வைக்கலாம் பாக்ஸ்னுடைய லென்த்தை மெஷர் பண்ணிட்டு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு ரெண்டு பாக்ஸுக்கும் நடுவில் வந்து இந்த தெர்மாகோல் பீஸ் நம்ம வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த பாக்ஸுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் எந்த திங்ஸ் வச்சோம்னாலுமே வந்து அது கீழே பெண்டாகாம இருக்கும் இதில் கம் வச்சு ஒட்டுறதை விட இந்த மாதிரி கேபிள் டை வச்சு நம்ம வந்து டை பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நகரவும் செய்யாது அதே மாதிரி ஃபினிஷிங் நமக்கு ரொம்ப நீட்டாக கிடைக்கும் இது போல ஒரு மூணு நாலு இடத்துல நம்ம வச்சு டை பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும் இந்த மாதிரி ஷீட் நம்ம ஒட்டுறதுனால கிளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதனாவது ஸ்ப்ரே இல்லைன்னா ஈர துணி வச்சு கூட நம்ம வந்து துடைக்க முடியும் பாருங்க பாக்ஸ்னுடைய உள் பக்கம் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஷீட் வச்சு தான் நான் ஒட்டியிருக்கேன் தெர்மாகோல் வச்சு இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த தெர்மாகோல் பீஸை கிளாத் வச்சு நான் ரேப் பண்ணியிருக்கேன் இதை நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம் இது வந்து அட்ஜஸ்டபிள் தான் நமக்கு தேவைப்படுற மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து நகர்த்தி வச்சுக்கலாம் பாக்ஸ்னுடைய அவுட் சைடு வந்து அப்படியே பிளெயினாக விடாமல் அது மேலே வந்து ஒரு கிளாத் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரிங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும் மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் நமக்கு ரெடி ஆயிட்டது ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி தான் இருக்கும்
மேல் பக்கத்துலேயும் சைட்லேயும் பாருங்கள் ரிங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. பேக் சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி கிளாத் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே நான் க்ளூ கன் வச்சு தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது போல் ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இந்த ஆர்கனைசர் நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். கபோர்டில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் பாருங்கள், எனக்கு நிறையா ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நிறையா ட்ரெஸ்ஸஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பார்ட்டிஷன் வந்து அட்ஜஸ்டபிள் தான், நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.